ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஎஸ் மீன் மூன். இந்த வீடியோவில் நம்ம கிச்சனுக்காக ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன், அதை தான் ஷோ பண்ண போகிறேன். இது பனானா லீஃப் ட்ரே. இந்த ட்ரே நிறைய ஷேப்பில் இருந்தது, ரவுண்டு அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. நான் பனானா லீஃப் மாதிரியே இருக்கணுன்றதுக்காக இந்த ட்ரே வாங்கியிருந்தேன். இது 90 ருபீஸ். இது ஒரு பெரிய சைஸ் ட்ரே. இதுவே ஷார்ட் சைஸில் 40 ருபீஸ், அதை விட சின்ன சைஸில் 20 ருபீஸ் அப்படிலாம் கூட கிடச்சிது. பெரிய லீஃபு அதோட கொஞ்சம் சின்ன லீஃபு, ரொம்ப பெருசாக 120 கூட இருந்துச்சு. இதுக்கப்புறம் ரொம்பவே பேஸ்கெட் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். பாருங்கள், இந்த பேஸ்கெட்டு 19 ருபீஸ் தான். நல்ல பெருசாகவும் இருக்குது. நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி வெளியே வைக்கக்கூடிய பொருட்களை இப்படி மாதிரி வச்சுக்கலாம். பூண்டுலாம் இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். இது மல்டிபர்பஸ் கண்டெய்னர் தான். இன்னர்வேர்ஸு இல்லை கிச்சனில் சின்ன சின்ன பாட்டில்ஸு, ஸ்பூன்ஸு இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கபோர்ட்ஸில் குட்டி குட்டி திங்ஸ்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் கிளிப்ஸு அந்த மாதிரிலாம் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் கண்டெய்னர் தான். இது 10 ருபீஸ் தான். இதெல்லாம் நம்ம கிச்சனுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு லீஃப் ட்ரே. நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக பண்ணலாம், அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இது 18 ருபீஸ். இது நான் பிரேக்கபிள், பாருங்கள் உடையவே இல்லை. அப்புறம் ஒரு ஃபில்டர் வாங்கியிருந்தேன், அது ஒரு 16 ருபீஸ். இது ஆயில் ஃபில்டர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இது 1/2 அரை 3/4 ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அந்த மாதிரி. கிச்சனில் நம்ம கரம் மசாலா தூள்லாம் போடுறோம் இல்லைங்க, அதுக்காக மசாலா பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். இது 28 ருபீஸு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான கிச்சன் ஐட்டம்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் எது பிடிச்சிருந்ததுன்ட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் 28 ருபீஸ்க்கு இதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்கின எல்லா பொருளுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.